அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ஸ்டர் ஃப்ரை. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோடய அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், ஒரு பெல் பெப்பர், 5 to 6 மஷ்ரூம், 1/4 டேபிள்ஸ்பூன் கார்லிக் சால்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் கிமன் சீட் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி, 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், அவ்வளோதாங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நீலவாகில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதங்க விடலாங்க. கிரன்ச்சியான ஸ்டேஜ் வரைக்கும் வதங்க விட்டால் போதுங்க. அடுத்தது நம்ம கிரீன் பெல் பெப்பரை வந்து நீலவாகில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டு லைட்டாக வதங்க விடலாங்க. மறுபடியும் லைட்டாக வதங்க விட்டால் போதுங்க. அடுத்தபடியாக வந்து ரெட் சில்லி க்ரஷ் பண்ணி வச்சதை போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் வேணும்னா. அடுத்தது மஷ்ரூம் போட்டு கலரி விடலாங்க. அடுத்தது நான் சால்ட்டுக்கு பதிலாக கார்லிக் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே வந்து கியூமன் சீட்ஸ் பவுடர் போட்டுக்க போகிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் கலரி விடலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே நம்ம குக் பண்ணலாங்க. மஷ்ரூமோட அந்த பெல் பேப்பர் வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் கூட நம்ம குக் பண்ண விடலாம். காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இப்போது அருமையாக வெந்துட்டு இருக்கு. நம்ம அருமையான ஹெல்த்தியான மஷ்ரூம் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம வெளியே போயிருந்தால் வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து ரோட்டி, நான், சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் சைடாக நம்ம தொட்டு சாப்பிடலாம். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.